ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நமது வீடியோவில் வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நமது உடலுக்கு பல சத்துக்களை அளிக்கக்கூடிய காய் வகைகளை உண்பது நமக்கு பல்வேறு நன்மைகளை தரும். அந்த வகையில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். வெண்டைக்காயை பச்சையாகவும் சமைத்தும் தண்ணீரில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக்கி ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் அந்த நீரை பருகி வந்தால் நமது உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இவ்வாறு வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இன்று பார்க்கலாம். வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்தத்தில் கொழுப்பு மற்றும் பித்தநீர் அதிகரிப்பதை தடுக்கிறது. கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. பெருங்குடல் சிறப்பாக செயல்படவும் உதவுகிறது. புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது. இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான புதிய செல்களை வளர்ச்சியடைய செய்யும் தன்மையை வெண்டைக்காய் கொண்டுள்ளது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த தண்ணீரை அருந்தி வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த இந்த திரவத்தை குடிப்பதால் உடலில் நீர் இழப்பு தடுக்கப்பட்டு உடல் குளிமை பெறும். எலும்புகள் வலிமை பெற்று ஆஸ்டியோபோராசிஸ் நோய் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. எலும்புகளை வலிமையாக்க நினைப்பவர்கள் தினமும் இந்த வெண்டைக்காய் ஊறிய நீரை குடித்து வருவது மிகவும் நல்லது. வெண்டைக்காய் ஊறிய நீரை தினமும் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும். சுவாசம் தொடர்பான பிரச்சனை கொண்டவர்கள் இந்த நீரை குடித்து வருவது நல்லது. குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை கொண்டவர்கள் இந்த நீரை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பிஞ்சு வெண்டைக்காய் வேக வைத்த நீருடன் சிறிது சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் இருமல் நீர்க்கடுப்பு சரியாகும். குழந்தைகள் வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மூளையின் செயல்திறன் அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மூளை செல்களின் வளர்ச்சியை தூண்டி அதன் செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஈறு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும். மலச்சிக்கல் நீங்கும். வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் பார்வை மேம்படும். சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் வெண்டைக்காயை குறைவாக சாப்பிடுவது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.